ரஜினி தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க இரநூப்பத்தி நாலு தொகுதியிலும் தான் தன்னோட கட்சி நிற்குங்கிறத வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு சட்டமன்ற தேர்தலுக்கு வருவோம்னு சொன்னார் கருணாநிதி ஜெயலலிதா வெற்றிடம் இருக்குது நான் அந்த ரெண்டு பேரோட வெற்றியிடத்தையும் ஒரு என்டிஆர் மாதிரி ஐம்பது சதவீத வாக்கள் ஆந்திராவில் பெற்ற என்டிஆர் மாதிரி நான் நிரப்போங்கிற அர்த்தத்தில் தான் ரஜினி வந்து இதுவரை வந்து தன்னை தகவச்சிருக்கிறாரு ஆனால் அவர் ஏற்கனவே உள்ளாயித் தேர்தலுக்கெல்லாம் வரமாட்டேன்னு பதிவு பண்ணியிருந்தார் இப்போவும் இன்றைக்கும் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவரை பார்க்குறவங்க வந்து பார்வையற்றவர் வந்து யானையை பார்க்குறது மாதிரி அவரை பிஜேபி கூட இணைத்து பேசுகிறதும் பிஜேபிக்கு ஆளுன்னு சொல்கிறதும் பிடிஎம்னு சொல்கிறதும் ஒரே அளவுக்கு வந்து எல்லாரும் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க அவர் எப்படி அவரால் பிஜேபி இங்கே வந்து முக்கியத்துவம் பெற்றுமோ பிஜேபி அவரால் இங்கே வந்து என்டிஆராலையும் ஜெயலலிதா ஆலயம் பிஜேபி இங்கே முக்கியத்துவம் பெற்ற மாதிரி ரஜினிகாந்தால் இங்கே பிஜேபி ஒரு முக்கியத்துவம் பெற்றுமோன்னு பதறினவங்க இல்லை வந்து ரஜினியை தோற்கடிக்கணும்னா அவர் பிஜேபியோட சேர்ந்து தான் ஈஸியாக தோக்கடிக்க முடியும் அவரை தனியாக அவரை தோற்கடிக்க முடியாது பிஜேபிங்கிற மைனஸோடு அவர் வந்தார்னா அவரை வீழ்த்திடலான்னு நினச்ச அவரோட எதிர்ப்பாளர்களும் அவரை பிஜேபியோட சேர்த்து பேச ஆரம்பித்தாங்க ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி உள்ள விளக்கத்தில் வந்து ரஜினிகாந்து ஏழியராக என்ன ஸ்டாண்டில் இருந்தாரோ அந்த ஸ்டாண்டை ரஜினி காட்டியிருக்கிறார் அவர் வந்து வரும்போது தான் அவரோட உண்மையான அரசியல் வீகம் என்ன ஏதுங்கிறலாம் தெரியும் அதற்கு முன்னாடி வந்து அவரை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குற போது யானைக்கு வாழை பிடிச்சிட்டு பார்த்தவங்க ஒரு விதமாகவும் தும்பிக்கையை பிடிச்சி பார்த்தவங்க இன்னொரு விதமாகவும் யானைக்கு காலை பிடிச்சி பார்த்தவங்க இன்னொரு இன்னொரு விதமாகவும் யானைக்கு முதுவை பிடிச்சி பார்த்தவங்க ஒரு விதமாகவும் வந்து பார்வையற்றவர்கள் யானையை பார்த்த மாதிரி தான் யாரு ரஜினி அந்த பார்த்துட்டு இருந்தாங்க அது ரஜினி ஓரளவு வந்து தெளிவுபடுத்திட்டு வரார் அவர் களத்துக்குள்ளே வரும்போது தான் அவர் என்ன சூழ்நிலையில் வரார் என்டிஆர் மாதிரி இரநூறு பத்து நாலு தொகுதியிலும் ஒரு சின்ன கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு மெனாகாந்தி என்டிஆர் கூட்டணி வச்சார் இல்லையா அதே மாதிரி போகிறாரா அல்லது வந்து ஓரளவு வந்து டூ தேர்ட் சீட்டை அவரே நின்றுட்டு ஒன் தேர்ட் சீட்டை வந்து மத சார்பற்ற அணி என்ற அடிப்படையில் அவரு கூட கூட்டணி வரக்கூடிய போகிறாரா எல்லாம் வந்து அவர் வரும்போது தான் தெரியும் ஆனால் ஒன்று இன்னைக்கு தெரியுது அவரோட இன்றைய அரசியல் வந்து ஸ்டாலினை தனக்கு போட்டியாளராக கருதுறாரு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த அணியை வந்து பலகீனப்படுத்தும் விதமாக அந்த அணியில் உள்ள கட்சிகளை தன்பக்கம் இழுக்கும் விதமாக அந்த அணிக்கு விழுந்த வாக்குகள் வந்து கலைஞருக்கு பிறகு ரஜினி கலைஞர் நண்பர் ரஜினி வரட்டு நினைக்கக்கூடிய திமுக தொண்டர்களையும் திமுக வாக்காளர்களையும் தன்பக்கம் இழுக்கும் விதமாக ரஜினிகாந்த் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் க கருணாதிமாரி அப்படி நினைக்கக்கூடிய வாக்காளர்களை தன் பக்கம் இழு தன் இழுக்கும் வகை வகையில் திமுகவோட கொள்கை என்னையோ அதே மாதிரிப்பட்ட ஒரு தன்மையோடு தான் ரஜினி இன்னைக்கு வந்து தன்னோட கருத்தை சொல்லியிருக்கிறாரா நான் கருதுறேன் இந்த கருத்தோட மூலமாக வந்து திமுக அணி கட்சிகளோட பார்கேனிங் பவர் கூடியிருக்கு காங்கிரஸுக்கு பார்கேனிங் பவர் கூடியிருக்கு சிபிஎம் சிபிஐயோட பார் பார்கெனிங் ஒரு கூடியிருக்கு பிசிகேவோட பவர் கூடி இருக்குது இஸ்லாமிய அமைப்புகளோட பார்கெனிங் பவர் கூடி இருக்குது மதிமுகவோட பார்கெனிங் போர் இருக்குது எல்லா தி ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட பார்கெனிங் போவரே ரஜினி கூட்டிட்டார் ரஜினியை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக உள்ளுக்குள்ளே நினைக்கக்கூடிய இந்த கட்சிகள் வந்து ஸ்டா ரஜினி கூடயும் கூட்டணி போகலாம் அல்லது வந்து ரஜினியை காட்டி ஸ்டாலின் கிட்ட வந்து காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பங்கு அறுபது எழுபது சீட்டுங்கிற அளவுக்கும் கூட போகலாம் காரணம் வந்து ரஜினிகாந்த் வந்து ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் தலைவராக தொடரணும்னு சொன்னது வந்து தமிழகத்தில் முதல்ல தான் சொன்னார் அதுக்குப் பிற தான் ஸ்டாலின் சொன்னார் இதை வந்து தமிழக காங்கிரஸ்காரர்கள் மகாராஷ்டிரா காங்கிரஸ்காரர்கள் பல மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ்காரர்கள் வந்து எந்த நேரத்தில் ரஜினி சொன்னார் அதுக்கு தான் ஸ்டாலின் சொன்னார்ங்கிறத பிரியங்கா காந்தி இவர் ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாத்திட்டையும் திறம்பட எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க காங்கிரஸ் தலைமையும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு நல்ல கூட்டணி வராமல் தடுக்கணும்னா ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிஷியன் அவர் பாஜகவோட கூட்டணி போக மாட்டார் நம்ம வந்து ரஜினி கூட கூட்டணி போயிட்டு போனோம்னா பாஜகவை இங்கே தனிமைப்படுத்திடலாங்கிற எண்ணமும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிலேயும் ஒரு கருத்து வந்து அங்கே உருவாகிருக்குது இப்படி பாக்கி பாஜகவை தனிமைப்படுத்தி வைக்கிறாருங்கிற இதை கூட நம்ம எடுக்க முடியாது பாஜக கூட ரஜினி தான் அகில இந்திய காங்கிரஸோட எண்ணமாக இருக்குது ரஜினியை நம்ம பக்கம் எழுத்துட்டோம்னா பாஜகவை தனிமைப்படுத்தலாங்கிறதை அகில இந்திய காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜின்னு இணை கிடைத்த தவறுகள் சொல்லுது காலந்தான் நான் பயில் சொல்லணும் ஏன்னா ஸ்டாலின் வந்து கொள்கையை உறுதிப்படைத்தவர் அவர் வந்து பிரின்சிபல் பொலிட்டிஷியன் அவர் வந்து மோடியை வந்து எதிரியாக தான் பாதித்து பாவிச்சு ரொம்ப தெளிவாக திராவிட இயக்க கொள்கைகளை வந்து உக்கரமாக நிற்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்க மாட்டாருங்கிறது தெளிவு அப் ஆக வந்து ஸ்டாலின் பிஜேபி கூட அலை அலைன்ஸ் வைக்க மாட்டாருங்க தெளிவானனால ரஜினி பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிடக்கூடாதுன்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை நினைக்குது அந்த எண்ணத்துக்கு வந்து கூடிய அளவுக்கு ரஜினி இன்னைக்கு பேசியிருக்காரு நாராயணசாமி சோனியா குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமானவர் அவர் ரஜினி விருது பெற்றது வாழ்த்து தெரிவித்தாரா பாஜக விருது கொடுத்துருக்குன்னு அவர் அதை விமர்சனம் பண்ணலையே பாஜக கூட ரஜினி பெயரக்கூடாதுன்னு காங்கிரஸில் பலர் நினைக்கிறாங்க திருநாகரஸ் அப்படின்னு நினைக்கிறாப்பில் குஷ்பு அப்படின்னு நினைக்கிறாங்க நாராயணசாமி அப்படி நினைக்கிறாங்க மாராஷ்டிராவில் உள்ள காங்கிரஸ்காரங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஏசிசியில் உள்ள காங்கிரஸ்காரங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் கேசி கேசி அழகிரி போன்றவங்க வந்து அப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அப்படி நினைக்காமல் இருந்தாங்க அப்போது அவரை மாற்றிக்கிட்டு திருநாபரசு தலைவராக போட்டுருவாங்க அல்லது வந்து மலேசியா பாண்டியன தலைவராக போட்டுருவாங்கன்னு ஒரு சூழல் வரும்போது வந்து இன்றைக்கி வந்து அகில இந்திய காங்கிரஸின் எண்ணத்து ஓட்டத்தை புரிஞ்சிக்கிட்டு ரஜினிகிட்டேருந்து பாஜகவை தனிமைப்படுத்தணுங்கிற அந்த கருத்தியலை வந்து இன்றைக்கி மதசார்பற்ற கட்சிகள் வந்து ப்ரூடண்ட் பொலிட்டிக்ஸில் இன்றைக்கி பண்ணியிருக்குது யாருக்காகவோ ரஜினியை கண்ண மூடிட்டு வைத்த காலகட்டம் போய் நாம் வந்து பாஜக தான் நம்ம எதிரி ரஜினி எதிரி இல்லை ரஜினி பெரிய மக்கள் சக்தியாக இருக்கிறாரு கருத்து கணிப்புகள் அது இதெல்லாம் ரஜினியை வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு எல்லாமே க ரஜினிக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது அவர் தன்னை பெரிய அளவில் என்டிஆர் மாதிரி தன்னை பொசிஷன் பண்ணியிருக்கிறாரு அப்போ அவரை ரஜினி அவரை வந்து பாஜக கையில் விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணத்தை இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இன்றைக்கி எடுத்துருக்குன்னா மத சார்பற்ற சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் வலுப்படணுங்கிற அடிப்படையில் வந்து பாஜகவை தனிமைப்படுத்துறங்கிற அடிப்படையில் சிபிஎம் சிபிஐ கூட நாளைக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரஜினி வந்து இன்றைக்கி கரெக்ட் பாலிட்டிக்ஸில் வந்துட்டார் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய பெரிய ஒரு வெண்கலக்கடையில் யானை போகுந்த மாதிரி பெரிய பெரிய பரபரப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்திட்டார் ஒரு சில கட்சிகள் வெற்றி வீரர்களான திமுக இருக்கும் காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கொங்கு ஈஸ்வரன் கட்சி பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக பாரிவேந்தர் இவர்கள் தான் இன்றைக்கி வெற்றி வீரர்களாக தமிழக அரசியல் அன்னைக்கு நிற்கிறாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் வந்து முப்பத்தெட்டு சீட்டு இவங்க எல்லாேருமே சேர்ந்து சேர்த்துட்டாங்க இவங்களில் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து சிலர் ரஜினி கூடயும் வரலாம் சிலர் ரஜினியை காட்டி வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து பாராளுமன்றத்தை தேர்தலை பெற்றதோடு அதிக அளவுக்கான எண்ணிக்கையில் சீட்டுகளும் பெறலாம் ஆக இந்த வாய்ப்புகளை வந்து ரஜினி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு ரஜினி அம்பேத்கர் சொல்வார் த எனிமின்னு சொல்வார் அதே மாதிரி ஸ்டாலின் தான் தன்னோட அரசியல் போட்டியாளருங்க தான் ரஜினி அந்த வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு ஸோ ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவத்தை ரஜினியோட அந்த பேச்சு கொடுக்குது அவங்களோட பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது ரஜினி கூட அதில் ரஜினியுடன் கூட அதில் சில கட்சிகள் வரலாம் அவங்களும் பொறுத்திருந்து பார்த்து தான் அந்த முடிவு எடுப்பாங்க ரஜினி தன்ன என்டிஆருக்கு இணையாக கிளைம் பண்ணுறாரு கமல்ஹாசன் இதில் எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணுறாரு ரஜினிக்கு டேம்ஸை கமல்ஹாசன் அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள போகிறாரு இப்படிப்பட்ட இதில் கமல்ஹாசனுக்கு அளவு உயரம் என்னென்னு ரஜினிக்கு டேம்ஸுக்கு கமல் வருவாரா இப்படி பல அம்சங்களின் அடிப்படையில் ரஜினி கமலுக்கு வந்து கூட்டணி வரலாம் ஒருவேளையில் வந்து கமல் தன்னை நினைக்கிற அளவுக்கு ரஜினி கமலை நினைக்கலனா கூட்டணி வராமலும் போகலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வராமலும் போகலாம் கமலை பொறுத்தவரையில் ஸ்டாலின் ஆப்ஷன் வந்து கமலுக்கு இருக்குதா எனக்கு தெரியலை இன்னொரு தடவை கமல் வந்து தனிச்சு நிற்கக்கூடிய அந்த சீமானுக்குள்ள மனவழி மேலே கமலும் இல்லை சீமான் வந்து ஒரு ப்ரஷண்ட்டோ என்னவோ தொடர்ந்து அவர் சீமான் வந்து நின்றுட்டுருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க முதல்ல வரலாங்கிறதா என்னோட கருத்து என்றாலும் கூட சீமான் வந்து ஏதோ ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக சொல்கிறார அப்போ அவர் அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து தனிச்சு நிற்கிறது முடிவு பண்ணிட்டார் கமல் போன்றவங்க வந்து ரஜினியோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துன்னா தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவு பெற்ற யார் வேண்டுமானாலும் முதலாக வரலான்னு ஒரு தேசியவாதியின் மகனாட்டு அந்த கருத்தை கமல் சொல்வார்னு கருதுறேன் அதுவரை கமல் வந்து சீமானோட அந்த கருத்துக்கு வந்து மௌனம் சாதிப்பார் மே மேலும் இந்த கருத்துக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து காலம் வரும்போது ரஜினி களத்துக்குள்ளே வரும்போது காங்கிரஸ் கட்சி தலைவரும் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவு பெற்ற யார் வேணாலும் முதலாக வரலான்னு சீமான் கருத்துக்கு அவங்க பதில் சொல்லலைன்னா அந்த தலைவரே வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காங்கிரஸ் கட்சியில் வரதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது